நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சூடானிலிருந்து பிரித்தானிய பிரஜைகள் விடுத்துள்ள கோரிக்கை. சூடானில் வன்முறை சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டிலிருந்து வெளியேற உதவிக்காக காத்திருப்பதாக பிரித்தானிய பிரஜைகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதையடுத்து இன்று சூடானில் காட்டூமில் உள்ள தூதரகத்திலிருந்து சிக்கலான மற்றும் துரிதமான ஒரு நடவடிக்கையின் மூலமாக தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் ஊதிய உயர்வு அறிவிப்பு. பொதுத்துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி. ஜெர்மனியின் பொதுத்துறை ஊழியர்கள் 5.5% ஊதிய உயர்வை வென்றுள்ளார்கள். சனிக்கிழமையன்று நள்ளிரவு இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து பணவீக்கத்தை ஈடுகட்ட ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாளிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நியாயமான ஊதிய ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன என்றும் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சூடானில் தங்கியிருக்கும் பிரான்ஸ் நாட்டவர்களை அழைத்து வர சிறப்பு விமானம் ஏற்பாடு. சூடானில் தங்கியிருக்கும் பிரான்ஸ் மக்களை மீண்டும் பிரான்சுக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சூடானில் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய சூடானில் தங்கியிருக்கும் பிரான்ஸ் நாட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர்களை ஏற்றி கொண்டு வர சிறப்பு விமானங்களும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிறிய நிலநடுக்கம் முக்கிய அம்சத்தை இடைநிறுத்த சுவிஸ் திட்டம். சுவிஸ் மற்றும் சிறிய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு விசாக்களை சுவிட்சர்லாந்து நிறுத்தலாம் என்று அறிவித்துள்ளது. பிப்ரவரியில் இரு நாடுகளையும் ஒழுக்கிய நிலநடுக்கம் காரணமாக சுவிஸில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 300 பேர் சிறப்பு விசாக்களால் பயனடைந்துள்ள நிலையில் சிறப்பு விசாக்களை சுவிட்சர்லாந்து நிறுத்தலாம் என்று அறிவித்துள்ளது. சூடானை விட்டு வெளியேறுமாறு நோவே குடிமக்களுக்கு அவசர அறிவித்தல். சூடானை விட்டு வெளியேறுமாறு நோவே குடிமக்களை வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கணிக்க முடியாத பாதுகாப்பு நெருக்கடி காரணமாக சூடானை விட்டு வெளியேறுமாறும் நோவே அதிகாரிகள் நோவே குடிமக்களை வலியுறுத்துகின்றனர். உணவு, தண்ணீர், மின்சாரம் மற்றும் சுகாதார பற்றாக்குறை உள்ளது. நிலைமை கணிக்க முடியாதவாறு மாறலாம் என்றும் விரைவில் நோவே குடிமக்கள் வெளியேறுமாறும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடொன்றின் உட்கட்டமைப்பை சிதைக்க ரஷ்யா திட்டம். சிக்கிய ஆதாரத்தால் அதிர்ச்சி. டென்மார்க்கின் எரிசக்தி உட்கட்டமைப்பை சிதைக்க ரஷ்யா திட்டம் தீட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாரோயோ தீவுகளில் ரஷ்ய மீன்பிடி கப்பல்கள் உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்ட ஆவணப்படத்தின்படி பல ஆண்டுகளாக ஃபெரோ தீவுகளை சுற்றி பயணித்த 2 ரஷ்ய மீன்பிடி கப்பல்கள் நோவியின் பாதுகாப்பு சேவைகளால் உளவு பார்த்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. டென்மார்க்கின் எரிசக்தி உட்கட்டமைப்பை நிர்மூலமாக்கும் வகையில் ரஷ்யா திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அதற்காக இவ்வாறு உளவு பார்த்ததாகவும் டென்மார்க் குற்றம் சாட்டியுள்ளது. இராணுவ அணி திரட்டலுக்கு நேரலையில் அழைப்பு விடுத்த ஸ்வீடன். ஸ்வீடனின் பொது ஒலிபரப்பு சேவை திங்கட்கிழமை காலை 2 இராணுவ அணி திரட்டல் செய்தியினை ஒளிபரப்பு செய்துள்ளது. ஏப்ரல் 24 தொடங்கும் அரோரா 23 இராணுவ பயிற்சியில் கடமையாற்றும் அனைத்து காவலர் மற்றும் சிவிலியன் பணியாளர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தில் விரைவில் தங்களை நிலைநிறுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆஸ்திரியாவில் குளிர்ச்சியான வானிலை நிலவும் சாத்தியம். ஆஸ்திரியாவில் இந்த வாரம் குளிர்ச்சியுடன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த மேற்கிலிருந்து உயரும் எனவும் பிற்பகலில் லேசான மழை பெய்யும் என்றும் பகலில் வெப்பநிலை அதிகபட்சமாக 12°C முதல் 17°C வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூடானில் சிக்கியிருந்த சுவிஸ் பிரஜைகளை பாதுகாப்பாக மீட்ட இத்தாலிய அதிகாரிகள். சூடானில் சிக்கியிருந்த சில சுவிஸ் பிரஜைகளை இத்தாலிய அதிகாரிகள் மீட்டுள்ளனர். சூடானில் இராணுவ படையினருக்கும் துணை இராணுவ குழுவுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு சிக்கியுள்ள வெளிநாட்டு பிரஜைகளை மீட்டு அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் இந்த முனைப்பில் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் சூடானில் சிக்கியிருந்த ஒரு தொகுதி சுவிட்சர்லாந்து பிரஜைகளை இத்தாலிய அதிகாரிகள் மீட்டெடுத்துள்ளனர். இத்துடன் மதிய நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
Thank you.